ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ கே லைஸ்ட்டு. நம்மளுடைய டீ கே லைஸ்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டியான இட்லிக்கு வச்சு சாப்பிடக்கூடிய செட்டிநாடு மிளகாய் இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த இட்லி பொடியில் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தைய கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகட்டும். அது கூடயே இந்த கப்பளவில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது உளுந்தோட ஸ்மெல் வந்து வரணும், அப்போ தான் வந்து அந்த இட்லி பொடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறத்தொட்டியும் பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ரொம்பையும் கருவை விட்டுறக்கூடாது, கை விடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எல்லா பக்கமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போது இதை வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். அதோடைய எந்த கப்பில் உளுந்த பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுவுமே அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு கலர் மாற தொட்டியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன். இதையுமே வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காத்மிசில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா வறுத்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு 10 பல் பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோடு தான் சேர்த்துக்கிறேன். அது இப்போது அது கூடயே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வதங்கணும். இதை 6 மாதம் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டும் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பருப்புகளை எல்லாம் வறுத்து எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், கப் அளவுக்கு வந்து நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். இங்கே கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அதையுமே வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம் இருக்கட்டும். அது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்புமே பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். உப்பை வந்து வறுக்கும்போது உப்பில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் பாருங்கள், இது நல்லா வறுத்துருச்சு. இதையுமே நான் வந்து வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் வேறொரு மிக்ஸி சாடிக்கு வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வேறொரு மிக்ஸி சாடிக்கு நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி மிளகாய் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லியோட தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி வச்சு நம்ம வந்து பொடி இட்லி மசாலா இட்லி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே செட்டிநாடு ஸ்பெஷலில் இருக்கும். இந்த இட்லி பொடி எனக்கு ஒரு ஹோட்டல் மாஸ்டர் தான் சொன்னார். அவங்க ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இட்லி பொடி வந்து டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த இட்லி பொடியை நான் இட்லியில் வச்சு அதில் நல்லெண்ணை ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிச்சு நான் இட்லியில் வச்சு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டீ கே லைஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.